கேட்பார் உயிருள்ளே சொல்லு கொள்கையேவன் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் வரையில் அலையுயானந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாள் புது பாட்டு எந்த நேசு தருகிறா எந்த நாள் புது பாட்டு எந்த நேசு தருகிறா பாறையோரும் வந்த போது வேண்ட கட்டிட்டா பாறை காட்டி துன்பம் எல்லாமே கேமிட்டா பாறையோரும் வந்த போது வேண்ட கட்டிட்டா பாறை காட்டி துன்பம் எல்லாமே கேமிட்டா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வர புது பாட்டு எந்த நேசு தருகிறா எந்த நாள் புது பாட்டு எந்த நேசு தருகிறா செற்றவில்லை என்னை அவர் தூக்கி எடுத்தா நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினா செற்றவில்லை என்னை அவர் தூக்கி எடுத்தா நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாள் புது பாட்டு எந்த நேசு தருகிறா எந்த நாள் புது பாட்டு எந்த நேசு தருகிறா தந்தை தாயோ நண்பருச்சாயாவுமாகிறா எங்கை தாங்கி எங்கும் அவன் என்று சொல்லுவேன் தந்தை தாயும் நண்பருத்தாயாவும் ஆகினான் எங்கை தாங்கி எங்கும் அவன் என்று சொல்லுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாள் புது பாட்டு எந்த நேசு தருகிறா எந்த நாள் புது பாட்டு எந்த நேசு தருகிறா இவ்வுலக பாடு என்ன என்ன செய்கிறோம் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் இவ்வுலக பாடு என்ன என்ன செய்கிறோம் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் புது பாட்டு எந்த நேசு தருகிறா எந்த நாள் புது பாட்டு எந்த நேசு தருகிறா புது பாட்டு எந்த நேசு தருகிறா தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக வருகிறார்.
ஆண்டவரை நீ தொழுது கொள்ளணும். அவையோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா வர்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தொழுது கொண்டு ஆண்டவருக்குள்ள நீ வளர்ந்து வா, ஆண்டவர் உனக்கு சமீபமா வருவாரு. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அநேகர் அதை செய்யாம என்ன பண்றாங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 2:6 என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும் ஒழிய ஆண்டவரை விட்டு தூர போக கூடாது. ஆண்டவரிடத்தில் நம்ம எப்படி நெருங்கி வர முடியும்? ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, ஊழியம், கர்த்தருக்கெடுத்த காரியங்களில் ஈடுபடுதல், கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்தல், இப்படி நாம் செய்து கொண்டு கர்த்தரிடத்தில் நெருங்கி வர முடியும். இதெல்லாம் செய்யாம இருந்தோம்னா கர்த்தரை விட்டு என்ன பண்ண முடியும்? தூர போயிட்டு இருக்க முடியும். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். என்னை விட்டு ஏன் போறீங்க தூரத்துல? என்னோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள், அதிகமான நன்மைகள். ஹல்லேலூயா. ஆகவே என்னை விட்டு தூர போகாதீங்க, என்னை நெருங்கி வாருங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். என்ன நெருங்கி வருவோம், தூர போக கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமீபமானோம். இன்னும் ஆண்டவருடைய இரத்தம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கட்டும். நம்ம இன்னும் ஆண்டவரிடத்துல நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்வாராக. 2 Corinthians 1:21 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படுத்தினார். அல்லேலூயா. எங்களையும் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமென். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். நல்ல ஸ்திரமான வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அபிஷேகம் நமக்கு வேணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலேயும் யூதேயாவிலேயும் சமாரியாவிலேயும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவினால, கிறிஸ்துக்குள்ளாக ஸ்திரப்படுத்தப்பட்டு அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகம் பெறாமல் இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அடுத்த லெவலுக்கு வரணும். எல்லாம் வளர்ந்துக்கிட்டே வரணும், அபிஷேகம் பெறணும். அபிஷேகத்தில் எல்லாரும் தேவனை ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஆராதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துருந்தா எப்படி அபிஷேகம் பெற முடியும்? நீங்களும் ஆண்டவரே என்னையும் நிரப்பும், என்னையும் உடைய வல்லமை நான் நிரப்பும், என்னையும் அபிஷேகையும் ஆண்டவரே நீங்கள் கேட்டீங்கன்னா தாகம் உள்ளவருமே ஆவியை ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த தாகத்தோடு நீங்கள் கேட்டீங்கன்னா என்னையும் நிரப்பும் ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய வல்லமை நாள் உங்களை நிரப்புவார். நீங்களும் அபிஷேகம் பெற முடியும். அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியாய் ஜீவிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் Colossians 2:10 மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமா, சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். அவருக்குள்ள இருந்தீங்கன்னா பரிபூர்ணம், அவருடைய சகல பரிபூர்ணத்தினால நாம் நிரப்பப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். அவருக்குள்ள சகல நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். 1 Peter 5:10 படியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணுவாராம்? நிலை நிறுத்துவாராக. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ள நாம் நிலை நிறுத்தப்படுகிறவர்களாக, கர்த்தருக்குள்ள சகல பரிபூர்ணமும்
கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே அவருக்குள்ளே வளர்ந்து நிலைநிறுத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதாவது என்னது, பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சீர்படலாம், பாடு அனுபவிக்கிற நாம சீர்படணும், ஸ்திரப்படணும், பலப்படணும், நிலைநிறுத்தப்பட வேண்டும். இப்படியாக கர்த்தருக்குள்ளே நாம் முன்னேறி செல்வளாய் நாம் காணப்பட வேண்டும். அமேன், அமேன், ஸ்தோத்திரம். அடுத்தது எபேசியர் 2:6-7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அமேன், அல்லேலூயா. உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருக்கும் பொழுது மேலான அனுபவங்களையும் மேலான கிருபைகளையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தருகிறார். அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கப்படும். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறை உங்களுக்கு தான் பெருசு, ஆண்டவருக்கு அது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், கொஞ்சம் குறைவை தான் நீக்க முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா நிறைய பேர் குறைவோடு இருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் குறைவை தான் என்னால் நீக்க முடியும். இப்ப கொஞ்சம் குறை, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறை நீக்கிற அப்படிலாம் இல்ல. உங்கள் குறைவை எல்லாம், அல்லேலூயா, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீ இருக்கும் பொழுது எல்லா குறைவையும் நிறைவாக்கி கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். 2 Corinthians 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னா எப்போதும் உனக்கு வெற்றி தான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் நாம் படிச்சோம் ரோமர்ல, ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அமேன். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தீனா எப்போதும் உனக்கு வெற்றி தான். உன்னுடைய முயற்சிகளை நீ செய்யணும், வெற்றி அவர் கொடுப்பார். குதிரை யுத்த நாளுக்காக என்ன பண்ணணுமா? ஆயத்தமாகணும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஆயத்தமாக, மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. வெற்றி உனக்கு கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் உனக்கு வெற்றியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இருந்தீங்கன்னா வெற்றி, விடுதலை, ஆசீர்வாதம், நன்மைகள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அமேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஆண்டவருக்காக வாழ்ந்தோம்னா, ஒருவேளை அதுக்கு முன்னாடியே நாம் மரித்து போனோம்னாலும், ஆண்டவர் வரும் பொழுது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், அதாவது 1 Thessalonians 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு இருக்கிறவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்துக்குள்ளே நாம் மரித்து போனாலும் அவர் வரும் பொழுது என்ன பண்ணுவோம்? அவரோட கூட ஆகாயத்தில் கொல்லப்பட்டு எப்பொழுதும்
கர்த்தருடனே கூட இருப்போம். இல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்வது நமக்கு ஒரு பெரிய வெற்றி, நமக்கு ஒரு பெரிய விடுதலை, நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், நமக்கு ஒரு பெரிய நன்மை. அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, 1 Corinthians 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அதாவது கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக போகாது, எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்படும், எல்லாத்துக்கும் பலன் கொடுக்க ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். ஆகவே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இதுதான் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார், அதுக்கான பலனை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகவே போகாது. இப்ப என்ற ஒரு கேள்வி இருக்கு, கர்த்தருக்குள்ள நீங்க என்ன பிரயாசப்பட்டிருக்கீங்க, கர்த்தருக்காக நீங்க என்ன செய்திருக்கிறீங்க, கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறீங்க. பைபிள் ஸ்டடியில ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், மகனே நீ போய் என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய் அப்படின்னு சொன்னார். ஒருத்தனை பார்த்து சொன்னார், மூத்த மகனை பார்த்து சொன்னார், மகனே நீ போய் என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். அவன் போக மாட்டேன்னு சொல்லி அப்புறம் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணானோ, போனான். அடுத்தவன் போகிறேன் ஐயா என்று சொல்லி என்ன பண்ணல, போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே நீ போய் என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். திராட்சை தோட்டம் எது? இந்த உலகம்தான் அவருடைய திராட்சை தோட்டம். ஆமென். ஆத்துமாக்கள் தான் அவருக்காக ஆதாயம் பண்ணப்பட வேண்டியது. நீ போய் இந்த உலகமாகிய திராட்சை தோட்டத்தில் அவருக்காக ஆத்துமாக்களை என்ன பண்ணு, ஆதாயம் பண்ணு, கர்த்தருடைய கிரியையில் பெருகு. ஆண்டவருக்காக இதுவரைக்கும் ஒன்றும் செய்யலையே, ஆண்டவர் வரும்போது என்ன செய்ய என்ன பண்ண போறீங்க, வெறும் கையா போய் நிக்க போறீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், வெறும் கையா யாரும் என் சமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆத்துமாக்களோடு போவோம். ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு தருவாராக. ஜெபிப்போமா. ஆண்டவரே, உமக்குள்ளே நான் பலனடையணும், உமக்குள்ளே நான் வளரணும், எனக்கு அந்த கிருபை தார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து விட்டார், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு உனக்கு. எல்லா சாத்தானின் அதிகாரங்களை கர்த்தர் ஆமென் சிலுவையில் பறித்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், ஜெயத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ எம்பி கர்த்தருடைய தோட்டத்தில் போய் வேலை செய் மகனே. இன்றைக்கு என் தோட்டத்தில் போய் வேலை செய், இன்றைக்கு அவருடைய தோட்டத்தில் போய் வேலை செய்ப்பா சகோதரா. அவருடைய ஊழியத்தில் ஈடுபடு, அவருடைய வேலையில் ஈடுபடு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுல ஈடுபடு சகோதரி. அவருடைய வேலையில் ஈடுபடு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு. கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிறார்,
ஆமென். கர்த்தருக்காக செயல்படு, கர்த்தருக்காக செயல்படு. ஆமென். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ கர்த்தருக்காக செய்கிற அனைத்து கிரியைகளுக்கும் பலன் உண்டு. எனக்கு கிருபை தார ஆண்டவரே, உமக்காக வாழ்வேன், உங்களுடைய ஊழியத்தை செய்வேன், உங்க சித்தத்தை செய்வேன். எனக்கு கிருபை தார. வாய் திறந்து ஜெபமணுங்க, வாய் திறந்து ஜெபமணுங்க. எனக்கு கிருபை தார ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்வேன். போகிறேன் ஐயா என்று போகாமல் இருக்கிறேன். அந்த பிள்ளைய போல நீ இருக்காத. இல்லப்பா, நான் போவேன் ஆண்டவரே. அத்து மக்கள் ஆதாயம் பண்ணுவேன், உங்களை பத்தி சொல்லுவேன். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தற்கொலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஓ விடுதலையின் செய்தி, நம்பிக்கையின் செய்தி உன்னிடத்தில் இருக்கிறது. நீ சொல்ல வேண்டாமா? நீ அவர்கள் அறியாமல் தங்களை தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொள்வார்களே. நம்பிக்கை இல்லாதனாலதான் அப்படி செய்கிறார்கள். மகனே, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு இருக்கிறார், உன்னை விடுவிப்பார், உன்னை தூக்கி எடுப்பார், உன்னை ரட்சிப்பார் என்று நீ சொல்ல வேண்டாமா? எப்போ ஒப்பு கொடு. அப்பா, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சித்தத்தை செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கிருபதாரம், எனக்கு கிருபதாரம். கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களில அதிகமான ஆசீர்வாதங்களினால என்ன ஆசீர்வாதத்திருக்கிறீர்கள். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் என்ன ஆசீர்வாதத்திருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதங்களை பெற்று நான் உமக்கு சாட்சியாய் வாழ, உங்க சித்தத்தை நிறைவேற்ற, அத்து மக்களை ஆதாயம் பண்ண எனக்கு கிருபதார ஆண்டவரே, எனக்கு கிருபதார ஆண்டவரே, எனக்கு கிருபதார ஆண்டவரே என்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாருமையா. எழும்பி பிரகாசிக்க கிருபதாரம், எழும்பி பிரகாசிக்க கிருபதாரம். தேவனுடைய தோட்டத்துல வேலை செய்யும் பொழுது வரங்கள் கிரிய செய்யட்டும், அவருடைய வாழ்க்கையில வரங்கள் கிரிய செய்யட்டும். உபயோகப்படுத்தும் நாதா, உபயோகப்படுத்தும் நாதா, உபயோகப்படுத்தும் நாதா. அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமென். பெரிய காரியங்களை செய்தும் ஐயா, உமக்காக வாழ, உங்க சித்தத்தை நிறைவேற்றி உள்ள ஜீவிக்க கிருபதாரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய கரங்களை செய்தும். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சென்னை 600070 தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, என் 6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.